அனைவருக்கும் வணக்கம். பிஜியன் பிரதர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புறா பெட்டியை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது பாக்க போறோம். இன்னைக்கு எதுக்கு நான் புறா பெட்டியை சுத்தமா வச்சுக்க சொல்றேன்னா, சீக்கு வரும் முக்கியமா மழை காலத்துல, வெயில் காலத்துல அதிக சீக்கு வரும். அதனால புறா பெட்டிகளை வந்து எப்பயுமே சுத்தமா வச்சுக்கோங்க. வாங்க எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு பாக்க. புறா பெட்டி பாத்தீங்கன்னா எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். புறா பெட்டியை எப்படி சுத்தம் பண்றதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி கடையில் கேட்டிங்கன்னா பட்டி தகுடுக்கு கொடுப்பாங்க, நல்லா திக்காக இருக்கிற தகுடாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து புறா பெட்டி பாத்ரூம் போனதுக்கப்புறம் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் இப்படி சுரண்டிங்கனாலே எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் புறா பெட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். எதுக்காக நான் உங்களை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண சொல்கிறேன்னா, பெட்டி சுத்தமாக இருந்தால் தான் புறாக்களுக்கு எந்த வகையான சீக்கும் வராது. புறாக்கு முதல்ல சீக்கு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புறாவோட எச்சத்துலேருந்து தான். முதல்ல புறாவோட பெட்டியை எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி புறா பெட்டி நல்லா சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் நல்லா மஞ்சத்தூளை வந்து தண்ணியில் போட்டு வசம்பு கிடைக்கும், வசம்புன்னு சொல்லுவாங்க கடையில், அதை வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு அதை எடுத்து இந்த வசம்பை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு அதை இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியை எடுத்து பெட்டி முழுக்க அப்படி சிரஞ்சில் இப்படி அடிச்சு விட்டு எல்லாரும் பெட்டி ஃபுல்லாக சிரஞ்சோ ஸ்ப்ரேயரோ இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து புறாக்கள் உள்ளே விட்டிங்கன்னா புறாக்களுக்கு எந்த வகையான சீக்கு வராது. ஒரு ஆன்டிபயாட்டிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில். அனைத்து புறாக்களை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். எங்கள் மறக்காமல் எங்களோட பிஜிஎன் பிரதர்ஸ் அப்படிங்கிற சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.